ஹலோ யோஸ் நான் நண்பறிவு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, டிஎன்ஏ 2020 கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 3ல அனாலிசிஸ் என்னென்ன டாப் 10 பிரான்ச்சஸ் இருக்குது, தென் ரவுண்ட் 4க்கு என்னென்ன குரூப்ஸ் நம்ம எடுக்கலாம் இல்லைங்களா, அது எப்படி எடுத்தால் எது நல்லதாக இருக்கும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லேட்டஸ்ட் அப்டேட்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க, சேம் சிமிலியர் ப்ராசஸ் தான். இல்லை இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நம்ம பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டாப்பில் இருந்துச்சு, இந்த இதுலேயும் ரவுண்ட்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ரவுண்ட் 2லேயே மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் வந்து நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். பட் இருந்தாலும் ரவுண்ட் 3லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், அதுவும் உங்களுக்கு வந்து லோ காலேஜஸ் அதுதான் சரி, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் விரும்புகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுமாதிரி கோர்சஸ் தான். தென் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2 டாப்பில் செகண்டில் இருந்து இதுலேயும் வந்து செகண்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து ஈஸி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதனால் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் வந்து செகண்டில் இருக்குது. தென் ரவுண்ட் 2 தேர்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருந்துச்சு, பட் ஆனால் ரவுண்ட் 3 மெக்கானிக்கல் இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் வந்து நிறைய டாப் காலேஜஸ்லேயும் இன்னும் சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து மெக்கானிக்கல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர், அதனால தான் மெக்கானிக்கல்ஸ் வந்து லோ கட் ஆஃப் இருக்கவங்க அதிக பேர் இப்போ வந்து எடுக்க விருப்பப்படுறாங்க, ஏன்னா சீட்ஸ் இல்லாத காரணத்தினால. தென் ரிமைனிங் 4, 5, 6, 7, 8, 9 எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாப் 2 பார்த்த பிரான்ச்சஸ் தான். உங்களுக்கு டாப் 3லேயும் சிம்லர் பர்சன்டேஜில் மைக்ரேட் 1 or 2% விசிட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மயோமெடிக்கல் மட்டும் உங்களுக்கு போன இதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் டபுள் மடங்காக இருக்குது, டபுள் ட்ரிபிள் மடங்காகவே இருக்குது. போன இது 1.5 தான் இருந்துச்சு, பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5% வரைக்கும் பயோமெடிக்கல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய பேர் அந்த பயோமெடிக்கல் எடுக்கிறாங்க. தென் ஆர்டிஃபிஷியல்லேயும் 3 இருக்குது, இது வந்து 2.8 தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் நியூ கோர்சஸ்னால உங்களுக்கு கோர்சஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா காலேஜும் ஓவர். தென் இப்போ ஓவரால் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இல்லை ஓவரால் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா அப்படி ரவுண்ட் 3 கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஓகேங்களா. உங்களுக்கு 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க, அது ரவுண்ட் 2, 3 உங்களுக்கு 24% இருக்குது. இதே தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே சிஎஸ்சி, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இசிஇ இந்த இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% நாட் ஓன்லி 80% ஒரு 75% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஐடி செக்டர் தான் உங்களுக்கு டாமினேட் பண்ணிருக்கு. அதில் ரிமைனிங் ஒரு 10% தான் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் இது இதில் ஒரு ரிமைனிங் ஒரு 10% இது ஆக்சுவல் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல், இல்லை சிவில் 15% இல்லை உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சிவில் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துருக்குறாங்க. இல்லை இந்த கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 87%, அதாவது 86.76% வந்து டாப் 10 வந்திருக்கு. அதர் பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 13.24 தான் இருக்குது. எல்லாம் ஐடி செக்டரில் தான் அதிக பேர் வந்து சீட்ஸை சர்ச் பண்ணுறாங்க. மேபி இந்த கோவிட் நேரத்தில் ஜாப்ஸ் வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் மெக்கானிக்கல் எல்லா ஃபீல்ட்லேயுமே உங்களுக்கு ஜாப் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லூஸ் பண்ணாங்க ஒரே ஆள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி செக்டர் தான் இருந்திருக்கும், ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து அவங்களுக்கு தான் செட்டாக இருக்குது. மேபி என்னன்னு தெரில அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தான் தெரில. மேபி சிஎஸ்சி ஐடி எதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியாச்சும் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு மென்டாலிட்டி வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கோவிட் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான், ஆனால் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இதுக்கு இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு வந்து நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க நம்ம இதை எடுத்துருக்கலாமே சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐடி செக்டரே இந்த இயர் எடுக்கிறாங்க. உங்களுக்கு 4 அப்புறம் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். இப்போ ரவுண்ட் 4 நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 4 உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், தென் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், தென் இது மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு அதாவது அப்பார்ட் ஃப்ரம் உங்கள் ஐடி செக்டரை தவிர நீங்கள் எல்லா கோர்சஸும் இன்னும் டாப் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு நல்லா அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை எடுக்கலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக உங்கள் சர்வேயில் கூட உங்களுக்கு நல்லா பாருங்கள், நீங்கள் ஆல்மோஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்லேயே ஒரு லோ காலேஜஸ்லேயே சிஎஸ்சி மட்டும்தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க, வேறு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத காலேஜஸில் கலந்துறீங்க. சிஎஸ்சி தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லோ காலேஜில் போய் சேர்ந்து உங்கள் ஃப்யூச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஓகேங்களா. தென் இப்போ
ரவுண்ட் ஃபோரில் உங்களுக்கு வந்து சிஎஸ்சி தான் உங்களுக்கு சில காலேஜஸில் இருக்குது, உங்களுக்கு சாய்ஸ் வந்து இருக்குது, அதே காலேஜஸில் நீங்கள் மெக்கானிக்கல் கொடுக்குறீங்கன்னா இன் கேஸ் வந்து இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீலேயே இந்த மூவ் ஃபார்வர்ட் ஓகேங்களா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் டிக்ளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு அவங்க டிக்ளைன் பண்ணுற சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களை சீட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் அப்போ சீட் அலாட் நெட்டி அலாட் ஆகும்போது இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஃபஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இதுன்னு கேட்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த சீட்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து மூவ் ஃபார்வர்ட் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி இது. மூணாவது பார்த்தீங்க இந்த சீட் வந்து டிக்ளைன் பண்ணிருக்கிறேன் ஆனால் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுன்னா ஓகேங்களா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது மாதிரி தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் டிக்ளைன் கொடுத்து மூவ் ஃபார்வர்ட் கொடுங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸ் நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துருந்தீங்க தான் ஓகேங்களா. நீங்கள் பெஸ்ட்டை நீங்கள் குவைட் பண்ணுறதுக்கு பதில் இது கொடுக்கலாம். தென் உங்களுக்கு வந்து மூவ் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகே அதை டிபார்ட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் அது இல்லாமல் எனக்கு வந்து சிஎஸ்சி தான் வேணும் நீங்கள் ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இன்ஜினியர் மெக்கானிக்கலோ கிடச்சிருந்தால் கூட நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க, அது உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நான் ஆல்ரெடி அமௌண்ட் பே பண்ணிட்டேன், அமௌண்ட் பே பண்ணாலும் நல்லா சீட்டு கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கிறாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டை டிக்ளைன் பண்ணுறது ஆல்ரெடி வந்து ரீஃபண்டுக்கான ரெக்வஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோ பண்ணுறேன், அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.